கயக்கல்பம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தொடர்ந்து பல நல்ல பதிவுகளை கயக்கல்பம் டிவி நேயர்களுக்காக நாம் வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோடைக்கால ரகசியம்னே இதை சொல்லலாம். என்னென்னா, சமீப காலமாக சில நண்பர்கள் வெயில் காலத்தில் அம்மை நோய் வருது, சூடு வருது, கொப்பளம் வருது, அரிப்பு வருது, குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பெட்டக்ஸ்லலாம் அரிப்பு வருது, சைடில் அரிப்பு வருது, ஒரு மாதிரி வெப்பங்கள் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் கிட்னியில் ஸ்டோனு, பித்தப்பைக்கல், ஆசன வாய் பிரச்சனை, வயிற்றில் அல்சர்னு, இப்படி இந்த வெப்பத்தை சார்ந்த நோய்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 நோய் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய நேயர்களுக்காக இந்த கோடைக்கால வாழ்வியல், அதாவது ஒரு 3 மாதம் 4 மாதம் வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம்? பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி முடிய வச்சுக்கலாம். ஒரு 100 நாள் திட்டம்னு இதை வகுத்துக்கலாம். இந்த 100 நாளில் உங்களை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணலாம், அதாவது இந்த வெயில் காலத்தில் நம்மளுடைய உடம்பை எப்படி வச்சுக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நாம் உணவு முறையில் என்ன மாற்றம் ஏற்படுத்தணும். ஆல்ரெடி இப்போ நிறையா பேர் பார்த்திங்கனாக்கா, இயற்கை ஆர்வலர்கள் நிறையா பேர் இப்போ இயற்கை நோக்கி வந்துட்டாங்க. அப்படி வந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து இது தெரியாமல் போயிடுது, எதை சாப்பிடணும் அப்படின்னு. அப்போ தேவையில்லாத உணவுகளை நீங்கள் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றப்ப உங்கள் உடம்பில் வரக்கூடிய நோய்கள் அதிகப்படுத்தும். இந்த மஞ்சக்காமலை, அந்த அம்மை நோய், இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய நோயெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த கொப்பளம் கொப்பளமாக வர்றது, அம்மை நோய் மீறியே முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் வர்றது, இப்படி பல நோய்களுக்கு இந்த வெப்பம் ஒரு காரணம். அப்போ ஆல்ரெடி வந்து இயற்கையில் நம்மளுடைய சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கணுங்க, ஓரளவு இயற்கை முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அப்படி இருந்தாலும் இருக்கிற அந்த மீதி பேரோ கொஞ்சம் பேரோ இன்னும் அவங்களும் முழுமையாக வந்து இயற்கை நோக்கி வரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கோடைக்கால ரகசியம்னு பேர் வச்சு இந்த ரகசியத்தை சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, பொதுவாகவே கோடைக்காலம் இப்போல்லாம் எப்பயுமே நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பிரிச்சிருக்கிறாங்க, பனிக்காலம் 3 மாதம், காற்றுக்காலம் 3 மாதம், வெயில் காலம் 3 மாதம், மழைக்காலம் 3 மாதம், இப்படி வந்து 4 கூறுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. 4 சீதேசன நிலையை வந்து நம்ம பூமி ஆளுகிறது, காற்றுக்காலம், நீர்காலம், வெப்பகாலம். அப்போ இந்த ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3 மாதத்தில் காற்றுக்காலமாக நீ இந்த மாதிரி உணவிடு, இப்படி உடலில் வச்சுக்க, இப்படி வாழ்வியலை ஃபாலோ பண்ணு, நோய் இல்லாமல் வாழலாம். வெயில் காலமாக இந்த மாதிரி உணவு சாப்பிடு, இப்படி உழைப்பை வச்சுக்க, இப்படி ஓய்வை வச்சுக்க, நோய் இல்லாமல் வாழலாம். அதே போல் வந்து மழைக்காலமாக இப்படி வச்சுக்க, பனிக்காலமாக இப்படி வச்சுக்க அப்படின்னு இந்த சீதேசனத்தை மனசில் வச்சு நம்ம முன்னோர்கள் வந்து பிரிச்சுருக்குறாங்க. அந்த வகையில் நாம் இப்போ இந்த கோடைக்கால வெயில் கால உணவை பற்றி மட்டும் பேசுகிறோம். இனி வரும் காலங்களில் மழைக்காலத்தை பற்றி, பனிக்காலத்தை பற்றி, காற்றுக்காலத்தை பற்றியும் இந்த உடலை எப்படி வச்சுக்கிட்டால் கயக்கல்பம் முறையில் ரொம்ப அதிக நாள் வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம், ஆனந்தமாக வாழலாம். இப்போ முதல்ல இந்த கோடைக்கால நிகழ்ச்சியில் தயவுசெய்து உங்களை எல்லாத்தையும் நான் கையெடுத்து கும்புறேன். என்ன அப்படின்னா, பெரும்பாலான பெண்கள் தண்ணியே குடிக்கிறதில்ல. இந்த தண்ணி குடிக்காதனால என்ன, அதுவே ஒரு பெரிய நோயாகவும், அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்படுற அளவுக்கும், அவங்களுடைய உடல் கூறுகள் தத்துவங்கள் வந்து சரியாக வளர்ச்சி இல்லாமலும், அப்படியே வந்து ஏதாவது அவங்க வந்து உடலை கவனிக்காமட்டாங்க, அது ஒரு நோயாகவும் வருது. இப்போ சமீப காலத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, பெண் குழந்தைகளுக்கு வந்து, இதை நான் சங்கடப்படலை, தாய்மார்கள் தெரிஞ்சுக்கிறனுக்காக சொல்கிறேன், பாத்ரூம் போனாலும் டாய்லெட் போனாலும் சில பெண்களுக்கு, காலேஜில் படிக்கிற பெண்ணுக்கு ஆசன வாயில் பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு வந்து போச்சு, கெட்ட கொழுப்பு இருக்குது, ஆசன வாயில் கட்டியிருக்கு. அப்போ அந்த பெண்களை வந்து என்கிட்ட சில தாய்மார்கள் வந்து பேச வைக்கிறாங்க, ஐயா என் பொண்ணுக்கு இப்படி, அப்போ என்ன பாப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் தண்ணி குடிக்கிறதில்ல. தண்ணி குடிச்சிங்களான்னு கேட்டால், இது ரொம்ப கொடுமையான செயலாக இருக்குது. நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்குது, ஒரு அருகம்புல் இருக்குது, அங்கே வந்து ஈரப்பதமாக இருக்குது, அப்படியே அழகாக பசுமையாக பச்சை பசேர்னு இருக்குது. அதே வெயில் பட்டு காஞ்சி போச்சுன்னா அந்த இடமே ட்ரை ஆகி சொட்டை விழுந்துடும். இப்படி தாங்க நம்ம உடலும், தயவுசெய்து உடலை நேசிங்கன்னு சொல்கிறோம். அதிலே இப்போ கோடை காலத்தில் நீங்கள் தேவையில்லாத உணவுகள், தேவையில்லாத உணவுகள்லாம் நீங்கள் திம்பிங்க, உங்களுக்கு வந்து அது நாக்குக்கு ருசியாக இருக்கும், ஆனால் உங்கள் உடலுக்கு, உயிருக்கு அதுவே பாய்சனாக இருக்கும். பல விஷயங்களை சொல்லலாம், பிச்சா, பர்கர், நூடுல்ஸ், மேகி, கெமிக்கல் உப்பு, கெமிக்கல் ஊறுகாய், இந்த கெமிக்கல் சார்ந்த உணவுகள், அப்புறம் எண்ணெயில் கொதிக்கப்பட்டது, அப்புறம் புளிக்க வச்சது, அப்புறம் ஐஸ்கிரீம், அப்புறம் கூட, இப்படி பல உணவுகளை சொல்லலாம். இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் ருசிக்காகத்தான் நமக்கு நல்லா இருக்குமே தவிர, உடலுக்குள்ளே போய் முறையாக இயங்கும் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமானா, இல்லை. அதனால தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த கோடை காலத்தில்
பெண்கள் தயவு செய்து அதிகமாக தண்ணி குடிங்க, ஆண்களும் குடிங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு வெக்கப்படாதீங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் இருக்குது, பரீட்சை இருக்குது அப்படின்னு உங்கள் வாழ்வியலை வந்து சாப்பிடாமல் நல்ல உணவை தேடாமல் தொலைச்சிடாதீங்க, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வேணும், இந்த அவேர்னஸ் வேணும். கல்வி ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் இருந்தால், எப்படி வந்து சுவர் இருந்தால் சித்திரை வர முடியுமோ, நம் தேகம் இந்த சுத்த தேகம் சுத்த தேகமாக இருக்கணும், அசுத்தமாக மாறிடக்கூடாது. ஓகே, இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க, முதல்ல இந்த கோடைக்காலம் வந்துட்டால் ஒரு 100 ரூபாயிலேருந்து 200 ரூபா அல்லது 500 ரூபாயே இப்போல்லாம் பைப் வச்சு வச்சுருக்கிறாங்க இல்லையா ரோட்டுகளில், வாங்கிக்கோங்க. ஒரு மண்பானையை வாங்குங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, மண்பானைக்கு வெள்ளை அடிக்கணும். இதை யாரும் செய்கிறதில்லை. ஏன் வெள்ளை அடித்தாங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்னா, அந்த கால்சிய சத்து கிடைக்கும். அந்த தண்ணிக்குள்ளே கால்சிய சத்து குறையாமல் அடிக்கக்கூடிய, அதாவது நீங்கள் வந்து வெயிலேயே வந்து மண்பானையை வச்சாலும் வெள்ளை அடித்து வச்சிடணும். அப்படி வெள்ளை அடித்து வச்சிங்கன்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த அனல் காற்று வராது. பாருங்கள், இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் உள்ளேயும் வெள்ளை அடிக்கலாம், வெளியேயும் வெள்ளை அடிக்கலாம். அடிச்சுட்டு அந்த பானையை ஒரு 2 நாளைக்கு காய வச்சுருங்க. காய வச்ச பின்னாடி அதுக்கு அந்த பானைக்கு மேலே ஒரு பானை வைக்கணும். கீழே வந்து வெள்ளை அடித்த மண்பானை வச்சுக்கிறீங்க, இந்த மண்பானை மேலே வைங்க. அதாவது வாயில் துணியை போட்டு கட்டியிருக்கிறீங்க, அதுக்கு மேலே இந்த பானை வைக்கணும். வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மேலே வைக்க போகிற பானைக்கு ஒரு ஓட்டை போடணும். எவ்வளோ பெரிய ஓட்டை போடணும், கிட்டத்தட்ட நம்ம ஊசி வச்சு நூல் தைக்கிறோம் இல்லையா, சிங்கர் மிஷின் ஊசியை, அந்த அளவுக்கு ஊசியில் போகிற மாதிரி ஒரு ஓட்டை போடணும். ஓட்டை போட்டுட்டு அது மேலே தண்ணியை ஊற்றணும் முதல் பானையில். இல்லை, மண்பானையை ஊசி வச்சு குத்துனா உடஞ்சிடாதா? அது வந்து நீங்கள் செய்கிற, நல்ல கேள்வி கேட்டீங்க. அந்த பானை சட்டி பானை செய்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் சொல்லணும். சும்மா ஏதோ போகிற போக்கில் வாங்குறது உங்கள் இஷ்டம், வாங்கி நீங்கள் ஓட்டை போடலாம், ஆனால் பானை உடஞ்சி போயிடும். இல்லை இல்லை, பெரும்பாலும் வந்து மண்பானை போய் எல்லாரும் செஞ்சு ஆர்டர் கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது, அவளுக்கான நேரகாலம் கிடையாது. ஏதோ விற்கிற சொல்றீங்க, விற்கிறத வாங்கிட்டு வரலாம். ஐயா கிடைச்சா அப்படி வந்து வாங்கிக்கலாம், அப்படி இல்லாட்டி அந்த பானை செஞ்சு விற்கிறவர்கிட்ட பொறுமையா இதுல ஒரு ஓட்டை போட்டு கொடுக்கணும், போட்டு கொடுப்பாரு. இல்ல, இப்ப காஞ்ச பானை வாங்கிட்டோம், அதை எப்படி ஓட்ட? காஞ்ச பானையிலயும் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா ஓட்ட போட்டு அவரே போட்டு கொடுத்து, அதுக்கு கொஞ்சம் உடஞ்சு போயிரும். அதான், அதனால ஊசி போட சொன்னாரு. அதாவது பொதுமக்கள் ஆகிய நீங்க ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ, கேள்வி கேட்டியே கேள்வி கேப்பீங்க. வடிவேல் சொன்ன மாதிரி இருந்தாலும் தோணுது இல்ல. இப்ப நான் வந்து என்ன சொல்றேன்னா, ஓகே நல்ல தோணுதுங்க, நான் சொல்றத கேளுங்க தயவுசெய்து. இப்ப சோசியல் சர்வீஸ் பண்றவங்க, ரோட்டரி கிளப் அப்படின்னா பானை செய்கிறவன்ட்ட போங்க, ஐயா ஒரு 50 பானை கொடுங்க, எனக்கு ஓட்டை போட்டு கொடுங்க. அப்படி வாங்கி நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி அதுக்குரிய காசை வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. அல்லது இப்போ நம்ம வீடியோவை பார்க்குறவங்க என்ன அப்படின்னா, சில பானை செய்கிறக்கூடிய முதலாளிகள் தொழிலாளிகள், ஆஹா ஐயா ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கிறாரு, நாம் இந்த பக்கம் ஓட்டை போட்டு ஒரு 50 பானையை வைப்போம், இந்த பக்கம் வெள்ளை அடித்து வைப்போம். இதெல்லாம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் தானுங்க ஐயா, இனிமேல் அவங்க அதை பழகிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து நம்ம தேரையர் மருத்துவ குறிப்பில் உள்ளதுங்க. இந்த தண்ணி எப்படி வந்து இப்போ குளுக்கோஸ் வாட்டராக மாறப்போகுது அதையும் சொல்கிறோம் பாருங்கள். பானை 1, பானை 2 வச்சுட்டோம். ஐயா சொன்ன மாதிரி ஓட்ட போட தெரியலைன்னா நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஒரு வாரம் அப்படியே குடிங்க, அப்புறம் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க. இப்போ இந்த 1வது பானையில் ஓட்ட போட்டிருக்கிறீங்க, அந்த ஓட்ட போட்ட பானையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய மாட்டு சாணத்தினுடைய சாம்பல் குறைஞ்சபட்சம் அந்த ஒரு பானைக்குள்ளே 1/4 கிலோ கொட்டணும். அருகம்புல் பவுடர் ஒரு 50 கிராம் கொட்டணும். ஆற்று மணல் ஒரு கைப்பிடி போடணும். வெட்டி வேறு ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி போடணும். அவ்வளோதாங்க, ரெமெடி முடிஞ்சு போச்சு. மறுபடியும் சொல்கிறேன், மண்பானையில் வெள்ளை அடிக்கணும்னு சொல்லுது, பெயிண்ட் வாங்கி மண்பானைக்கு அடிக்காதீங்க. கல் சுண்ணாம்பு வாங்கி அதை ஊற போட்டு உள்ளேயும் வெளியையும் அடித்து காய வச்சுருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஒரு பானையில் வந்து சாம்பல் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம், எருவை எரிச்சு. இப்போ அதில் சில பேர் சாம்பல் கிடைக்குமா அல்லது சாம்பல் போடலாமான்னு யோசனை பண்ணுவாங்க. அதனால் நான் சொன்ன ரெமெடி பிரகாரம் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க, வைத்தியர் மருத்துவர் இயற்கை ஆர்வலர். அப்படி இல்லை அப்படின்னா அனைவரும் எளிய முறையில் பண்ணுற மாதிரி என்ன சொல்கிற அப்படின்னா, அந்த மேல் பானையில் ஓட்ட போட்ட பானையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கைப்பிடி மண், ஒரே கைப்பிடி தான், ஆற்று மண்ணல், இது ஈஸியாக கிடைக்கும். 10 ரூபாய்க்கு வெட்டி வேறு போட்டுக்கோங்க. 50 கிராம் அருகம்புல் பவுடரே வாங்கி நீங்கள் கொட்டிக்கலாம். அப்புறம் கொட்டைப்பாக்கு, அப்புறம் தேத்தாங்கொட்டை போதும். கல் சுண்ணாம்பு இருக்கு பாருங்கள், ஒரு 50 கிராம் ஒரு கட்டி, அதாவது வந்து சுண்ணாம்பு வந்து நீங்கள் கட்டியாகவே போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா சுண்ணாம்பு ஏற்கனவே கடையில் வந்து சுத்திகரிக்கப்பட்டு
வெத்தலையாக போடுறோம் இல்லையா, வெத்தலை பாக்குங்க, அந்த சுண்ணாம்பை வாங்குங்க. தயவுசெய்து அந்த சுண்ணாம்பை வாங்கி ஒரு 50 கிராம் அளவு வாங்கிட்டீங்கன்னா ஒரு வெள்ளை துணியில் கட்டிடுங்க, அதை காய வச்சுங்க, அதுக்கப்புறம் அதில் போட்டுருங்க. இதில் போடுறதுனால என்ன ஆகுன்னா தண்ணி வந்து தூய்மை அடையும். வெற்றி வேறு என்ன பண்ணுன்னா சுவாசத்தை வந்து சுத்தப்படுத்தும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும். இந்த வெப்பத்தில் கோடை காலத்தில் வரக்கூடிய நோய்கள் வராமல் இந்த தண்ணியே வந்து நமக்கு அமிர்தமாக மாறி மெடிசன் வாட்டராக மாறும். இந்த தண்ணியை அன்றாட வெறுவயத்தில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கோடைக்கால நோய்கள் வராது, முக்கியமாக வந்து குழிப்புண்கள் விடுகாது, கொப்பளங்கள் வராது, அதுக்கப்புறம் வந்து அல்சர் வராது, ஆசன வாயில் சூடு வராது, பித்தப்பை கல் வராது, கிட்னியில் கல் வராது, இப்படி பல வியாதியை இந்த தண்ணியே வந்து தீக்கும். இது வந்து ஒரு காயக்கல்ப முறை, சித்தர்களால் மகான்களால் மன்னர் காலத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்னா மோர் குடிக்கலாம், கரும்சாறு குடிக்கலாம், நல்ல பழச்சாறு குடிக்கலாம், பழைய சோறு குடிக்கலாம், கூழ் குடிக்கலாம். இப்படி இயற்கையான முறையில் உங்களை வந்து நல்ல காய்கறிகள், நல்ல கீரைகள், நல்ல பழங்களும், நான் சொன்ன தண்ணீர் மருத்துவத்தை இப்போ எளிமையான வடிவத்தில் சொன்ன இல்லையா, இதையும் வந்து ஒவ்வொரு இல்லந்தோறும் நீங்கள் 2 மண்பானை தான் செலவு பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தாகத்தை தணிய வைக்கும், நோய்களை போக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வெற்றி நிச்சயம், வெற்றி உண்டாகட்டும்.